படம் குறித்தும் இயக்குனர் நெல்சன் குறித்தும் பல்வேறு விஷயங்களை நடிகர் ரஜினிகாந்த் பேசியுள்ளார். அது பற்றி இந்த தொகுப்பில் பார்க்கலாம். நெல்சன் இயக்கத்தில் ரஜினிகாந்த் நடித்துள்ள படம் ஜெயிலர். இந்த படத்தில் அவருடன் சிவராஜ்குமார், தமனா, ரம்யா கிருஷ்ணன், ஜாக்கி ஷெராப், சுனில் ஆகியோர் முக்கிய வேடத்தில் நடிக்க, சிறப்பு வேடத்தில் மோகன்லால் நடித்துள்ளார். வருகிற ஆகஸ்ட் 10 படம் வெளியாக உள்ளது. சென்னையில் இந்த படத்தின் இசை வெளியீட்டு விழா சமீபத்தில் நடைபெற்றது. இதில் ரஜினி பேசியது தன்னை விமர்சிப்பவர்களுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் அமைந்தது. விழாவில் பேசிய ரஜினிகாந்த், குறைக்காத நாயும் இல்லை, குறை சொல்லாத வாயும் இல்லை, நாம் நமது வேலையை பார்த்து கொண்டு போய்கொண்டே இருக்க வேண்டும் எனவும், குடிப்பழக்கம் மட்டும் தனக்கு இல்லாமல் இருந்திருந்தால் தான் இப்போது இருப்பதை விட இன்னும் உயரத்தில் இருந்திருக்கலாம் என்று தெரிவித்துள்ளார். மேலும் குடிப்பழக்கம் தனக்கு தானே வைத்துக் கொண்ட சூனியம் என்றும், குடிப்பழக்கத்தால் குடும்பத்தில் இருப்பவர்களும் பாதிக்கப்படுகிறார்கள், ஆகவே தயவு செய்து குடிப்பழக்கத்தை விட்டுவிடுங்கள் என்று ரசிகர்களிடம் கேட்டுக் கொண்டார். பின்னர் தொடர்ந்து பேசியவர், காட்டில் பெரிய மிருகங்களை எப்போதும் சின்ன மிருகங்கள் சீண்டிக் கொண்டுதான் இருக்கும். உதாரணத்திற்கு கழுகை காக்கை சீண்டிக்கொண்டே இருக்கும். ஆனால் கழுகு அமைதியாக இறக்கையை கூட ஆட்டாமல் உயரத்தில் பறந்து கொண்டே இருக்கும். காக்கையால் அது முடியாது. உலகில் உன்னதமான மொழி மௌனம் மட்டுமே என்று பேசினார். பிறகு இயக்குனர் நெல்சன் குறித்து பேசிய ரஜினிகாந்த், நெல்சன் கூறிய ஜெயிலர் கதையின் ஒன்லைன் தனக்கு பிடித்திருந்தது என்றும், பீஸ்ட் படத்தை முடித்துவிட்டு வந்து படத்தின் முழு கதையையும் சொன்ன போது அது ஒன்லைனை விட 100 பிடித்திருந்தது என்றும் தெரிவித்துள்ளார். மேலும் ஜெயிலர் அறிவிப்புக்கு பின்புதான் பீஸ்ட் வெளியானது என்று கூறிய ரஜினி, பலர் தன்னிடம் நெல்சனின் படத்தில் நடிக்கும் முன் நன்கு யோசித்துக் கொள்ளுங்கள் என்று கூறினார்கள். ஆனால் எப்போதும் ஒரு இயக்குனர் தோற்பதில்லை, அவர் எடுக்கும் சப்ஜெக்டுகள் தான் தோற்கிறது என்றார் ரஜினி. பின்னர் தொடர்ந்து பேசிய ரஜினி, நெல்சன் நல்ல நகைச்சுவையாக பேசுவார், ஆனால் டைரக்ஷன் என்று வந்துவிட்டால் ஹிட்லராக மாறிவிடுவார், என்ன வேண்டுமோ அதை வாங்காமல் விடமாட்டார் என்று தெரிவித்துள்ளார். சீரியஸான சீன்களில் எல்லாம் காமெடி பண்ணுவார் நெல்சன் என்று தெரிவித்துள்ள ரஜினிகாந்த், காவாலா பாடலில் தனக்கு நிறைய ஸ்டெப்ஸ் இருப்பதாக பில்டப் கொடுத்து கூட்டி சென்று 2 கொடுத்துவிட்டு போதும் என்று சொல்லிவிட்டதாக தெரிவித்தார். மேலும் தான் அன்று முழுவதும் தமனாவிடம் பேசவே இல்லை என்றும் ரஜினிகாந்த் வருத்தம் தெரிவித்துள்ளார்.